பாதம் பெட்டியில் ஓர் அற்புதம். பரிபூர்ணாஸ் ஐஸ்வர்யம், சீனியர்ஸ் லிவிங் பாரடைஸ். போன் 9943299940. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக புகார் அளித்ததன் பேரில் பாலச்சந்திரன், ராமகிருஷ்ணன் என 2 ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியினரிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சியில் நடந்த மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டியில் நடிகர் அஜித்குமாரின் அணி 4 தங்கம் 2 வெண்கலம் வென்று அசத்தியுள்ளது. திருச்சியில் 47வது மாநில அளவிலான துப்பாக்கி சுடும் போட்டி KK நகர் ஆயுதப்படை வளாகத்தில் உள்ள திருச்சி ரைபிள் கிளப்பில் நடைபெற்று வருகிறது. இதில் சிறியவர்கள், இளைஞர்கள், முதியவர்கள் என தரம் பிரிக்கப்பட்டு போட்டிகள் தனித்தனியாக நடத்தப்படுகின்றன. இதில் பங்கேற்ற நடிகர் அஜித்தின் அணி 6 பதக்கங்களை பெற்ற நிலையில் இதற்கான பரிசளிப்பு விழா நாளை நடக்கிறது. கேரளாவின் திருச்சூரில் நடைபெறும் கான்கிளேவ் 2022 நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் காணொலி மூலம் பங்கேற்று மலையாளத்தில் உரையாற்றினார். இதில் பேசிய அவர், தமிழுக்கும் மலையாளத்திற்கும் ஆழமான உறவு இருப்பதாகவும், மாநில அரசுகள் தன்னிறைவை அடைந்தால் மட்டுமே நாடு வளர்ச்சி அடையும் என்றார். மேலும், மாநில அரசுகள் வலுவாக இருப்பது மத்திய அரசுக்கு பலம்தானே தவிர பலவீனம் அல்ல என்று குறிப்பிட்ட அவர், நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கே பேச்சுரிமை மறுக்கப்படுகிறது, இதுதான் இந்தியாவின் தற்போதைய நிலை என்றும் வருந்தினார். திமுக தலைமையிலான கூட்டணி தேர்தலுக்கானது அல்ல, கொள்கைக்கான கூட்டணி என்றும், திமுக தலைமையிலான ஆரோக்கியமான கூட்டணி தொடரும் என்றும் உறுதியளித்தார். சென்னை மெட்ரோ ரயில் திட்ட பணிக்காக பூந்தமல்லி பைபாஸ் சாலை பகுதியில் August 1 முதல் 15ஆம் தேதி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ஆவடி காவல் ஆணையரகம் தெரிவித்துள்ளது. மெட்ரோ ரயில் பணியை விரைந்து முடிக்க இந்த போக்குவரத்து மாற்றத்திற்கு பொதுமக்கள் முழு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. 692 கோடி ரூபாய்க்கு நெடுஞ்சாலை துறையில் ஊழல் நடந்துள்ளதாக அறப்போர் இயக்கம் கொடுத்த புகாரால் கண்காணிப்பு பொறியாளர் பழனி இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார். இவர் திருச்சி மண்டலம் தஞ்சாவூருக்கு பொறுப்பாக இருந்தவர். இதுகுறித்து பேசிய அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன், அடுத்த கட்டமாக மற்ற அதிகாரிகள் மீதும் நடவடிக்கை எடுப்பதும், FIR பதிவு செய்து விசாரணை மேற்கொள்வதும், அத்துறை அமைச்சராக இருந்த முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமியின் பங்கு இதில் என்ன என்பதை விசாரிப்பது மிக அவசியம் என்றார். எளிதாக வணிகம் செய்வதற்கும் எளிதாக வாழ்வதற்கும் இணையான ஒன்று எளிதாக நீதி கிடைப்பது என்று பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார். இதுகுறித்து டெல்லியில் பேசிய அவர், அடுத்த 25 ஆண்டுகளில் இந்தியாவை மிக பெரும் உயரத்திற்கு கொண்டு செல்வதற்கான தீர்மானங்களை எடுக்கும் தருணம் இதுதான் என்று குறிப்பிட்டார். ஒரு நாட்டிற்கு நீதித்துறை எவ்வளவு முக்கியமோ அதற்கு இணையாக நீதி கிடைப்பதும் முக்கியம் என்றார். இதற்கு நீதித்துறைக்கான கட்டமைப்புகள் மிகவும் அவசியம் என்று குறிப்பிட்ட அவர், கடந்த 8 ஆண்டுகளில் நீதித்துறையின் கட்டமைப்புகளை வலுப்படுத்துவதற்கான வேலைகள் மிக வேகமாக நடந்ததாகவும் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் உள்ள வாணிகம் பாலா பகுதியில் பாதுகாப்பு படைக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே நடந்த துப்பாக்கி சண்டையில் பயங்கரவாதி ஒருவன் சுட்டுக் கொல்லப்பட்டார். ஜம்மு காஷ்மீர் போலீசார் இதுகுறித்த முழு விவரங்களை இன்னும் வெளியிடவில்லை. ஆன்லைன் ரம்மி விளையாட்டில் பணத்தை இழந்து பலர் தற்கொலை செய்துள்ள நிலையில் ஆன்லைன் ரம்மி தடை அவசர சட்டம் குறித்து தலைமை செயலகத்தில் தலைமைச் செயலாளர் இறையன்பு தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடத்தப்பட்டது. இதில் DGP சைலேந்திரபாபு, சட்டத்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை இந்திய அணி அதிரடியாக தொடங்கியுள்ளது. இந்தியா சார்பாக ஓபன் பிரிவில் 3 அணிகளும் பெண்கள் பிரிவில் 3 அணிகளும் பங்கேற்கின்றன. இதுவரை விளையாடிய 6 ஆட்டங்களில் எதிரணியை 1 பாயிண்ட் கூட எடுக்க விடாமல் இந்தியா வென்று அசத்தியுள்ளது. குறிப்பாக இம்முறை இந்தியாவில் நடப்பதால் தங்கம் வெல்வதற்கான வாய்ப்பு அதிகம் உள்ளது. இங்கிலாந்தில் காமன்வெல்த் கேம்ஸ் நடந்து வரும் நிலையில் இன்று நடக்க இருக்கும் 2 போட்டிகள் இந்தியாவுக்கு மிகவும் முக்கியமான போட்டிகளாக இருக்கும். குறிப்பாக முதல் பதக்கம் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கிறது, அதுவும் தங்கப்பதக்கமாக கூட இருக்கலாம். 8:00 ஒலிம்பிக்கில் வெள்ளி பதக்கம் வென்ற சைகோ மிராபாய் சானு 49 கிலோ பிரிவு பளு தூக்குதல் போட்டியில் பங்கேற்க உள்ளார். அது மட்டுமின்றி இந்திய ஆண்கள் டேபிள் டென்னிஸ் அணி கால் இறுதிச் சுற்றை நார்தர்ன் அயர்லாந்து அணியுடன் விளையாட உள்ளனர்.